Good morning. This is Karthikeyan Ramanathan, Senior Vice President of Zibu Share and Wealth Management Private Limited. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கேண்டல்ஸ்டிக்ஸோடைய சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எப்படி கிரியேட் பண்ணாங்க. இப்போ கேண்டல்ஸ்டிக்ஸ் வச்சு நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேண்டல்ஸ்டிக்ஸ் வந்து ட்ரேடிங்கில் இன்றைக்கி வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறி போச்சு. இந்த கேண்டல்ஸ்டிக்கை வச்சு நம்ம எப்படி மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும், மார்க்கெட் எப்படி ஃப்யூச்சரை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியுங்கிறதுல வந்து இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ட்ரேடர்ஸ்க்கு. இது ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதுலேருந்து பார்ப்போம். 1600 ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸ் வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு ரைஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போலேருந்தே இந்த கேண்டல்ஸ்டிக்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார லைட்டாக என்ட்ரி ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். 1700 ஒரு ட்ரேடருடைய நேம் வந்து ஹோமா, அவருடைய பேர். அவர் வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவர் சில விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதாவது என்னென்னா, ப்ரைஸுக்கும் மார்க்கெட்டுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கும் உள்ள ஒரு பெரிய ரிலேஷன்ஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த ரிலேஷன்ஸ் வந்து அடுத்த ரிசர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பப்ளிக்கோடைய எமோஷன் வந்து ப்ரைஸில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ப்ரைஸோடைய மூமெண்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சார். இன்றைக்கி நம்ம வந்து எல்லாருமே சர்வசாதாரணமாக சப்ளை அண்ட் டிமாண்டுங்கிற விஷயத்தை வந்து ஈஸியாக கடந்து போயிடுறோம். பட் ஆனால் அதுக்கு வந்து அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 1600 1700 வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் வந்து சில ரிசர்ச் வந்து பண்ணி அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சார். இன்றைக்கி ஒரு கேண்டல்ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே சைக்காலஜி ஓரியன்டாக தான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இன்றைக்கி நம்ம 5 மினிட் கேண்டல்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம், இல்லை 15 மினிட் யூஸ் பண்ணலாம், நம்ம 1 ஹவர் கேண்டில் யூஸ் பண்ணலாம், இல்லை டெய்லி கேண்டில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் நம்ம கேண்டிலை யூஸ் பண்ணாலுமே அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் உள்ள ட்ரேடர்ஸோட எமோஷன்ஸ் வந்து அந்த கேண்டல்ஸ்டிக்கில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். இந்த கேண்டல்ஸ்டிக் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு நார்மலான சிம்பிள் மெஷர்மெண்ட் தான். இதை நம்ம வந்து எல்லாருமே இந்த கிராஃப் ஷீட்டை பார்த்துருப்போம். நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதோ இல்லை நம்ம வந்து ஸ்கூல் டேஸ் படிக்கும்போதோ இந்த கிராஃப் ஷீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதில் சில மெட்ரிக்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணி சில கிராஃபிக்கல் டயக்ராம் மூலமாக நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துருப்போம். அதே சேம் ஃபார்மேஷன் தான் கேண்டல்ஸ்டிக் ஃபார்மேஷனில். அது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக அந்த ப்ரைஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக கேண்டிலாக ரீட் பண்ணி அதை எடுத்துக்குது. இது வந்து கிராஃபுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது நம்ம மேனுவலாக நம்ம கிராஃபில் ட்ரா பண்ணுவோம், ப்ளஸ் இதையே வந்து நம்ம வந்து சிஸ்டம் மூலமாக கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். அடுத்தது வந்து இதுதான் இந்த கேண்டல்ஸ்டிக்கோடைய பேசிக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் க்ரீன் கலர் உள்ள கேண்டில் வந்து என்னென்னா மார்க்கெட்டுடைய அப்சைடு க்ரோத்தை வந்து இண்டிகேட் பண்ணுது. ரெட் கலரில் உள்ள கேண்டில் வந்து மார்க்கெட்டுடைய நெகட்டிவ் க்ரோத்தை வந்து இண்டிகேட் பண்ணுது, அதாவது மார்க்கெட்டுடைய ஃபாலை இண்டிகேட் பண்ணுது. இதில் மேலே ரெண்டு விக்கு மாதிரி இருக்கும். அந்த க்ரீன் கலர் கேண்டிலுக்கு மேலே உள்ள விக்கு வந்து ஹையாகவும் கீழே உள்ள விக்கு வந்து லோவாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதே மாதிரியே ரெட் கலர் கேண்டில் வந்து இது ஃபுல் ரியல் பாடி. அதாவது ரியல் பாடிங்கிறது எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஓப்பனுக்கும் க்ளோஸ்க்கும் இடைப்பட்ட உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரியல் பாடியாக கேல்குலேட் பண்ணுறோம். அதே போல் இந்த செல்லிங் கேண்டிலுக்கும் ரெண்டு விக்கு இருக்கும். அது வந்து டாப் விக் வந்து ஹையாகவும் லோயர் விக் வந்து மார்க்கெட்டுடைய லோவாகவும் நம்ம அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த முக்கியமான பேட்டர்ன்ஸ் வந்து சொல்கிறோம். இதுதான் வந்து கேண்டல்ஸ்டிக்கோடைய ஃபார்மேஷனில் வந்து முக்கியமான பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புல்லிஷ்க்கு வந்து 32 பேட்டர்னும் பேரிஷ்க்கு வந்து 32 பேட்டர்னும் இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கும்போது இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, ஹை ப்ராபபிலிட்டியான கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து 16 ஃபார்மேஷன் வந்து டோட்டலாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த சீரீஸில் ஃபுல்லாகவே பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, மாஸ்டர் ஆஃப் கேண்டல்ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதை நம்ம மாஸ்டர் ஆஃப் கேண்டல்ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டோஜி அப்படிங்கிற ஒரு கேண்டல்ஸ்டிக்கை வந்து சொல்கிறோம். அதாவது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரெண்டுமே ஒரே ப்ரைஸாக இல்லை ஆல்மோஸ்ட்டு ஒரே ப்ரைஸாக இருக்கிற கேண்டிலை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டோஜி கேண்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் விக் வந்து ஷார்ட் விக்காக இருக்கும், சில இதில் வந்து லாங் விக்காக இருக்கும். இதோட டைவர்சிஃபிகேஷன் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் டவுஜி பேட்டர்ன்ஸ். இந்த மாதிரி டவுஜி பேட்டர்ன்ஸ் வரும்போது, ஒன்று மார்க்கெட்டோடைய ஃபால்க்கு அப்புறம் இந்த டவுஜி பேட்டர்ன் வரலாம், இல்லை மார்க்கெட்டோடைய புல்லிஷ்க்கு அப்புறம், அதாவது மார்க்கெட்டோடைய கண்டினியூஸ் ஜம்புக்கு அப்புறம் இந்த பேட்டர்ன் வரலாம். ஸோ மார்க்கெட்டுடைய கண்டினியூஸ் ஜம்புக்கு அப்புறம் இந்த பேட்டர்ன் வந்துச்சு என்ன அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அதுலேருந்து இந்த பேட்டர்னுடைய க்ளோசிங்க்கு அப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக டவுன் சைடு வர்றதுக்காக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது உண்மை. இதை எப்படி இது டவுன் சைடு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுதான் மார்க்கெட்டுடைய க்ளோசிங் ப்ரைஸ். இப்போது மார்க்கெட் கண்டினியூஸான ஜம்புக்கு அப்புறம் ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் ஆகிருக்கு.
அந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேண்டல்லேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதை ட்ரேடர்ஸ் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம 5 மினிட் யூஸ் பண்ணுறோம், நம்ம 15 மினிட் யூஸ் பண்ணுறோம், இல்லை வந்து நம்ம 1 ஹவர் யூஸ் பண்ணுறோம்னாலும், நம்ம எந்த ஃபார்மேஷன் நம்ம யூஸ் பண்ணாலும் இதை வந்து நம்ம ஒரு பெனிஃபிட்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடர், நான் வந்து டெய்லியில் இந்த ஃபார்மேஷனை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுப்போம். மார்க்கெட் கண்டினியூஸ் ஜம்ப்புக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்துட்டு, அப்போது நெக்ஸ்ட் டேலேருந்து மார்க்கெட் என்னாகும் அப்படின்னா கண்டினியூஸாக ஃபால் ஆக ஆரம்பிக்கும். இது எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போது என் கையில் உள்ள ஸ்டாக்ஸையோ நான் புதுசாக வந்து ஏதாவது வாங்கலாம்னு நினைக்கிற விஷயத்தையோ அந்த இடத்துல நான் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது கண்டினியூஸான ஃபால்க்கு அப்புறம் இது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபால்க்கு அப்புறம் இது வரும்போது மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு ரிவர்சல் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டு ரிவர்சல் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா சதன் டவுஜின்னு சொல்கிறோம். சதன் டவுஜின்னா சவுத் சைடு ஃபார்ம் ஆகிறதுனால இதை வந்து நம்ம சதன் டவுஜின்னு சொல்கிறோம். இது வந்து மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷான பை பண்ணுறக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இல்லை நான் இன்ட்ராடே ட்ரேடர், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் 5 மினிட் இல்லைனா 15 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த கேண்டல்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நான் வந்து பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணிட்டு வெளில வர முடியும். ஸோ இதுதான் இதோடைய ஜென்ரல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டவுஜி பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் எதில் பார்த்தாலும் சரி, இதை இன்னொரு டெர்மினாலஜியில் சொல்லுவாங்க. இதை வந்து ஈவினிங் ஸ்டார் டவுஜி அண்ட் மார்னிங் ஸ்டார் டவுஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மார்னிங் அப்படின்னா சவுத் சைடில் ஃபார்ம் ஆகிருக்கும், ஈவினிங் ஸ்டார் டவுஜின்னா நார்த் சைடில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஈவினிங் ஸ்டார் டவுஜி வந்தால் மார்க்கெட்டில் செல் பண்ணலாம், மார்னிங் ஸ்டார் டவுஜி ஃபார்மேஷன் வந்தால் மார்க்கெட்டில் நம்ம பை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பார்த்து டீப்பாக அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஏர்னிங் ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த கேண்டல்ஸ்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே நம்ம நிறையா பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன், யூ ஹாவ் அ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ ஸோ மச்.